ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது சைனாவில் இருக்கிற ஒரு பெரிய பிரிட்ஜு. பெரிய பிரிட்ஜுன்னா வேர்ல்டுலேயே இந்த மாதிரி ஃப்ளைஓவர் இல்லை. இது வந்து கட்டின்னு முடித்த உடனே வேர்ல்டில் இருக்கிற எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்த. இது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துக்கு வராங்க. இது வந்து ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இத்தனை ஒரு ஒரு காருக்கும் ஒரு ஒரு டைரெக்ஷனில் இருக்கணும். மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஓவர் பாஸ் சாங் பிங்க் என்கிற இடத்துல வந்து இதை கட்டியிருக்காங்க. 5 levels இருக்குது. 616 acres கட்டியிருக்காங்க. 8 directions போயிட்டுருக்குது. அப்புறம் மொத்தம் 20 ramps இருக்குது. இங்கே மெயின் லைன் வந்து 4 lines இருக்குது. அது போத் டைரக்ஷன்ஸில் வேறு இருக்குது. அப்புறம் அதோட பாடி வந்து ஸ்பைரலாக இருக்குது. ட்விஸ்டிங் டிகிரி வந்து 720 degrees ட்விஸ்டெல்லாம் இருக்குது சில இடத்துல. அப்புறம் கிரவுண்ட்லேருந்து அதோடய ஹைட் வந்து 37 meters. 37 meters எவ்வளோ தெரியுமா? ஒரு 12-story building எவ்வளோ இருக்கும் அந்த ஹைட்டுக்கு இருக்குது. அதில் நடக்குதிங்கன்னா யூ கேன் வாக் ஆல்சோ. அதுக்கப்புறம் த்ரில்லிங் ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காகவே நிறைய பேர் வராங்க. அப்புறம் உங்களோட ரோடுங்கிற பர்செப்ஷனே அது கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அப்புறம் ஒரு பேர்ட் ஐலேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ டென்ஸாக பயங்கரமாக இருக்குது. 3D மேஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் நீங்கள் ராங் டர்ன் எடுத்தீங்கன்னா திருப்பியும் என்ன பண்ணுவீங்க, ஒரு 1-day tour ஆஃப் அந்த சாங்காங்கிற ஊரை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி காட்டிடும் ராங் டர்ன் எடுத்தீங்கன்னா. ஸோ தெரியாமல் போகிறவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்குது, மேஜிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து அஸ்டானிஷிங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க சைனாவில். த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனியாக்குன்னே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஓவர் பிரிட்ஜ் வந்து சைனாவில் கட்டியிருக்காங்க.